நம்ம இன்னைக்கு மூன்று விதமான பேபிஸ்க்கு வெயிட் கெயின் ஃபுட் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்த ஒரு வீடியோ இது. ஸோ இந்த மூணு ரெசிபியும் உங்கள் பேபிஸ்க்கு நீங்கள் கொடுங்க, ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ரபி, வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட்டு நம்ம அவல் பனானா வச்சு ஒரு டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கால் கப் அளவு அவல் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இதை தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் இது தண்ணியில் ஊற வச்சுருங்க. அவலை கண்டிப்பாக வாஷ் பண்ணிடணும், ஏன்னா அதில் மண் தூசிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் அவல் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அரை மணி நேரத்தில் இது நல்லா ஊறிடும். ஊறினதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அவல் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருந்த தண்ணியோடவே சேர்த்துருங்க. இது கூடவே ஒரு பாதி பனானா மட்டும் சேர்த்துக்கோங்க. முழு வாழைப்பழமும் சேர்க்க தேவையில்லை, சின்ன குழந்தைங்க வந்து குறைவாக தான் சாப்பிடுவாங்க. ஒரு பாதி பனானா சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிடுங்க. அவ்வளோதான் டேஸ்டியான அவல் பனானா ரெசிபி, சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டி குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஹெவியான ஃபுட்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து நல்ல சத்து கிடைக்கும். இந்த ஃபுட்டு வந்து 6 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுங்க, 6 மாதத்துக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு வேண்டாம். நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடணும். ஒருவேளை 1-2 திப்பி இருந்ததுன்னா எடுத்துருங்க. பனானா அவல் இது ரெண்டுமே பேபிஸ்க்கு வந்து வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் சரி, நல்ல வந்து உடல் வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஒருவேளை உணவாக எடுத்துக்கிடலாம். அடுத்து நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஆப்பிள் வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃபுட்டு வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஆப்பிளை வேக வைக்க போகிறோம். ஆப்பிளை வந்து ரா ஃபுட்டாக அப்படியே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா அது வந்து செரிக்காது. இந்த மாதிரி நம்ம வேக வச்சு மசிச்சு கொடுக்கும்போது சீக்கிரமாகவே செரிமானம் இருக்கும், அதே சமயத்தில் முழு சத்தும் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அதுக்கு ஒரு இட்லி பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் ஆப்பிளை விதையை நீக்கிட்டு நாலாக கட் பண்ணி இது போல் வச்சுருங்க. இதிலையே 2 பேரிச்சம்பழங்கள் வச்சுருங்க. இது வந்து இனிப்பு சுவைக்காக நான் பேரிச்சம்பழம் வச்சுருக்கேன், இது ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆப்பிள் மட்டும் கூட இது போல் வேக வைக்கலாம். நம்ம நார்மலாக இட்லி வேக வைப்போம்ல அந்த மாதிரி தான், மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு குத்தி பார்க்கும்போது நல்லா வந்து அது சாஃப்டாக வெந்திருக்கணும். அந்த ஆப்பிள் அந்த மாதிரி சாஃப்டாக இருந்ததுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஒருவேளை ஹார்டாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட ஹார்டாக இருக்கக்கூடாது, அப்போ தான் குழந்தைங்களுக்கு வந்து நல்லா செரிக்கும். இப்போ இது முழுமையாக வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ முழுமையாக ஆறி இருக்கு. வெளியில் இருக்க தோலை நீக்கிட்டு ஆப்பிளை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி விரல் வச்சு பண்ணும்போது ஈஸியாகவே அது வெளியில் வந்துடும். இந்த மாதிரி தோல் நீக்கினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க. மீதம் இருக்க எல்லா ஆப்பிள்ஸையும் இதே போல் சேர்த்துருங்க. அடுத்து நம்ம வேக வச்ச டேட்ஸ் எடுத்துருக்கோம்ல, அதையும் வந்து தோலை உரிச்சிட்டு விதையையும் நீக்கிட்டு சேர்த்துருங்க. இந்த தோலை வந்து கண்டிப்பாக உரிச்சிடுங்க, ஏன்னா இது நம்ம என்ன தான் அரைச்சாலும் கூட அதில் வந்து ஹார்டாக கொஞ்சம் இருக்கும், அது வந்து குழந்தைங்களுக்கு செரிக்காது. அதனால் இந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். ஸோ வந்து இரும்பு சத்தும் கிடைக்கும். டேஸ்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் குழந்தைங்க வந்து சாப்பிட்ருவாங்க. இப்போ இதையும் இந்த ஆப்பிள் கூடவே சேர்த்தாச்சு. இதே போல் அடுத்த டேட்ஸையும் நான் தோல் உரிச்சிட்டு விதையை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ரொம்ப முக்கியமான பொருள் வந்து ஆட் பண்ண போகிறோம். கிஷ்மிஷ் பழம் இருக்குல்ல, அதை ஊற வச்ச தண்ணி வந்து நான் சேர்க்குறேன். ஓவர் நைட் ஊற வச்சு வச்சுருந்தேன், அந்த தண்ணியை சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஒரு 4-5 கிஷ்மிஷ் பழம் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஓவர் நைட் ஊற வச்சு வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை சேர்த்து இதை வந்து அரைச்சிக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க.
கொஞ்சம் கூட அதில் கப்பி இருக்கக்கூடாது. கப்பி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பேபிக்கு கொடுக்கலாம். நம்ம இதில் கிஷ்மிஷ் ஊற வச்ச தண்ணி சேர்த்துருக்கிறதுனால பேபிஸ்க்கு வரக்கூடிய கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்துலேருந்து அதுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இந்த தண்ணியும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டு விதமாக ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்ஸ் வந்து பார்த்தாச்சு. அடுத்து நம்ம ரெடிமேடாக செஞ்சு வச்சுட்டோன்னா எப்போலாம் தேவைப்படுதோ அப்போலாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு செர்லாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவு அரிசி சேர்த்துக்கோங்க. நார்மல் சாப்பாட்டு அரிசி வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 200 கிராம் அளவு அரிசி இருக்கும். நீங்கள் பச்சரிசியை தவிர மற்ற எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் பெரிய ஸ்பூன் வச்சுருப்போம்ல, அதில் 2 ஸ்பூன் சேர்த்தா போதும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு தோலோடு இருக்கக்கூடிய பாசிப்பயிர் வந்து சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கொள்ளு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாதாம் பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. பாதாம் பருப்பு சேர்க்கலாமான்னு யோசிப்பீங்க. நம்ம இதை ஊற வச்சு வறுத்து அரைக்க போகிறதுனால தாராளமாக தைரியமாக சேர்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு கடைசியாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றிட்டு 2-3 டைம் நல்லா அலசி எடுக்கணும். இதில் தூசு மண் ஏதாவது இருக்கும், அதனால் 2-3 டைம் வந்து நல்லா அலசிக்கோங்க. தண்ணி தெளிவாக வர்றது வரைக்கும் நல்லா அலசணும். ஏன்னா இதை நம்ம குழந்தைக்கு கொடுக்க போகிறோம், அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நம்ம பண்ணணும். கையில் இது போல் திருகி திருகி நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டைம் நம்ம அலசியாச்சு. இந்த மாதிரி தண்ணியை வடிச்சிட்டு மறுபடிக்கும் இதில் புது தண்ணி சேர்த்துட்டு மறுபடிக்கும் இதை நல்லா அலசிக்கோங்க. 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு 5 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. இதில் கடைசியாக வந்து 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தும் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் சேர்க்கும்போது ஆரம்பத்திலேயே சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா வந்து கழுவிட்டு புது தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா ஊற வைக்க போகிறேன். நீங்கள் பாருங்கள் இந்த தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுக்கணும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக 5 மணி நேரம் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் 5 மணி நேரம் ஆயிடுச்சு, இது நல்லா ஊறியிருக்கு. நீங்கள் கையில் ஒரு பருப்பு எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா அது நல்லா நசுங்கணும், அப்போ அது நல்லா ஊறியிருக்குன்னு அர்த்தம். இது நம்ம நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் காய வச்சு வறுத்து அரைக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வயிற்றுக்கு எந்த உபாதையும் ஏற்படாது, சீக்கிரமாக ஜீரணமாகவும் ஆகும். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு க்ளீனான வெள்ளை கலர் கிளாத்தில் இதை நல்லா வந்து பரத்திட்டு காய வச்சுருங்க. முழுமையாக தண்ணியை வடிச்சிட்டு காய வைங்க. இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. உங்களுக்கு வெயில் இருந்ததுன்னா அதில் காய வைங்க. ஒரு 4-5 மணி நேரம் காய வச்சாலே போதும். ஒருவேளை வெயில் இல்லைன்னா ஃபேன் காற்றுக்கு கீழே முழுமையாக ட்ரை ஆகிறது வரைக்கும் காய வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்ததுன்னா நம்ம ஸ்டோர் பண்ணும்போது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, நான் வெயிலில் வச்சுட்டு காய வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருக்குது, நல்லா காஞ்சிருக்கு. இருந்தாலும் கூட ஒரு டைம் நம்ம இதை வறுத்துக்கிறது நல்லது. கடாயில் நம்ம காய வச்சு வச்சுருக்க அரிசி பருப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வந்து வறுத்துக்கோங்க. சலசலன்னு சத்தம் வரும் அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. முழுமையாக நான் ஒரு 20 நிமிஷம் கைவிடாமல் வறுத்துருக்கேன். பாருங்கள் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சலசலன்னு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும் அந்த அரிசியோட பருப்போட சத்தம். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. நான் ஒரு பெரிய பிளேட்டில் வந்து மாற்றிக்கிறேன். இப்போ இது முழுமையாக ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இந்த டைமில் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிருங்க. ஒருவேளை உங்களுக்கு மில்லில் கொடுத்து அரைக்க முடியும்னா கண்டிப்பாக அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்படி அரைக்கும்போது நல்லா சாஃப்டாக அரைச்சி தருவாங்க. நம்ம மிக்சியில் அரைக்கும்போது கொஞ்சம் நர் நர்னு இருக்க தான் செய்யும். அரைச்ச மாவை வந்து ஒரு பெரிய பிளேட்டில் கொட்டிட்டு இது போல் நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஏன்னா மிக்சியுடைய ஹீட்னால அது வந்து ரொம்ப சூடாக இருக்கும். இப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோன்னா வேர்த்துரும், அதனால் வந்து இது சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது நல்லா ஆறட்டும்.
ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு இதை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் இருக்கும்போது தான் இது போல் ஏர்டைட்டான கண்டெய்னரில் போடணும். ஒருவேளை அரைக்கும்போது ரொம்ப திப்பி திப்பியாக இருந்ததுன்னா நல்லா வந்து ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடிக்கும் அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம செர்லாக் பவுடர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரும் நல்ல சத்தும் கூட்டுறதுக்காக வேணும்னா நீங்கள் குங்குமப்பூ வந்து சேர்த்துக்கிறலாம். ஒரு 2 கிராம் அளவு குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போது செர்லாக் மாவு வந்து தயாராகிருச்சு. இதிலிருந்து எப்படி குழந்தைங்களுக்கு செர்லாக் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஹோம்மேட் செர்லாக் வந்து 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூட 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. இப்படி ஒரு 10 நிமிஷத்துக்கு கலந்தோன்னா போதும், இது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும், செர்லாக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். உங்களுக்கு தேவையான இதில் ஒரு சிட்டிகை உப்பு, அதுக்கப்புறமா சர்க்கரை இதெல்லாம் கூட சேர்த்துக்கிறலாம். நான் வந்து பிளெயினாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் செர்லாக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுட்டு இதை சர்வ் பண்ணலாம். இதில் நம்ம நிறைய பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால 6 மாதத்துக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்க வேணாம். 6 மாதத்துலேருந்து 24 மாதம் வரைக்கும் உடைய குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இந்த செர்லாக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் வந்து தண்ணி யூஸ் பண்ணியிருந்தேன்ல, அந்த தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு கூட செர்லாக் பண்ணலாம். அது இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சில பேர் வந்து குழந்தைங்களுக்கு கடையில் இருக்க பால் கொடுக்க மாட்டீங்க, அதனால தான் நான் தண்ணியில் ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலையே ரொம்ப சுலபமாக நம்ம செர்லாக் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 ரெசிபியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.